அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கியோரா இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது பிஜிடிஆர்பி தமிழ் மாதிரி வினாத்தால் இரண்டு பகுதி நான்கு தர்க்க ரீதியான சிந்தனை என்பது குவி சிந்தனை விரி சிந்தனை ஆராய்தல் ஆக்கப்பூர்வமான சிந்தனை தர்க்க ரீதியான சிந்தனை என்பது குவி சிந்தனை குழப்பமான கோட்பாடுடைய புத்திக்கூர்மை என்பதை தெரிவித்தவர் தார்ன்டைக் தர்ஸ்டன் ஸ்பியர்மேன் கில்ஃபோர்ட் குழப்பமான கோட்பாடுடைய புத்தி கூர்மை என்பதை தெரிவித்தவர் தார்ன்டைக் ரோசாக் என்பவரின் மைத்தடம் சோதனையில் கீழ்க்காணும் எந்த ஒன்று அடங்காது உள்ளடக்கம் தனித்தன்மை அமைவிடம் ஓங்குதன்மை ரோசாக் என்பவரின் மைத்தடம் சோதனையில் கீழ்காண்பவற்றுள் ஓங்கு தன்மை என்பது அடங்காது பயிற்சி மாற்றத்தில் இணையான மூலங்கள் எனும் கோட்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் வுட்வொர்த் ஜட் தார்ண்டைக் பாக்லே பயிற்சி மாற்றத்தில் இணையான மூலங்கள் எனும் கோட்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் தார்ண்டைக் இந்திய அரசியலமைப்பில் சட்டப்பகுதி நாற்பத்தி ஐந்தின் கல்வியின் முக்கியத்துவம் யாது நல்ல வாழ்க்கைத்தர அமைப்பை உறுதிப்படுத்தும் பணிமுறை வேலை செய்வதற்கான உரிமையை பெறுவதற்கான சட்டம் நிபந்தனை இலவச கல்விக்கான சட்ட நிபந்தனை உலக ஆரம்ப கல்விக்கான முக்கியத்துவம் இந்திய அரசியலமைப்பில் சட்டப்பகுதி நாற்பத்தி ஐந்தின் கல்வியின் முக்கியத்துவம் உலக ஆரம்பக் கல்விக்கான முக்கியத்துவம் தமிழ்நாட்டில் சைனிக் பள்ளி அமைந்துள்ள இடம் காவேரி நகர் அமராவதி நகர் கொங்குநகர் அசோக் நகர் தமிழ்நாட்டில் சைனிக் பள்ளி அமைந்துள்ள இடம் அமராவதி நகர் தேர்வுகள் எதற்காக என்ற எண்ணம் கொண்டவர் ஸ்கின்னர் ஏஎஸ் நீல் ஸ்ரீ அரவிந்தர் இமான் இல்லிச் தேர்வுகள் எதற்காக என்ற எண்ணம் கொண்டவர் ஏஎஸ் நீல் எளிதில் கோபப்படும் குணம் உடையவர்களின் மனநிலை இயல்பானது உணர்ச்சி வசப்படுபவர் உணர்ச்சி வசப்படாதவர் உடல் ரீதியாக பலகீனமானவர்கள் ஆன்மீக ரீதியில் உறுதியுள்ளவர்கள் எளிதில் கோபப்படும் குணம் உடையவர்களின் மனநிலை இயல்பு உணர்ச்சி வசப்படுபவர் மனித உரிமைகள் எனும் உலக பிரகடனத்தில் அனைவருக்கும் வாழும் உரிமை சுதந்திரம் மற்றும் மனித பாதுகாப்பு என்பது எந்த சட்டப்பகுதியில் கூறப்பட்டுள்ளது ஒன்று இரண்டு மூன்று நான்கு மனித உரிமைகள் எனும் உலக பிரகடனத்தில் அனைவருக்கும் வாழும் உரிமை சுதந்திரம் மற்றும் மனித பாதுகாப்பு என்பது மூன்றாவது சட்டப்பகுதியில் கூறப்பட்டுள்ளது ஸ்ரீ அரவிந்தரின் கூற்றுப்படி உண்மையான கற்பித்தலின் முதல் கொள்கையானது செய்முறை கற்றல் தானே கற்றல் வாழ்க்கையை ஆதாரமாக கொண்டு கற்றல் வாழ்க்கை சம்பந்தமான கல்வி ஸ்ரீ அரவிந்தர் கூற்றுப்படி உண்மையான கற்பித்தலின் முதல் கொள்கை தானே கற்றல் வெற்றியைப் போல் பின்தொடர்வது வேறெதுவும் இல்லை என்ற கருத்துரையை விளக்கும் சட்டம் தயார் நிலையில் இருத்தல் பலன் உபயோகம் உபயோகமின்மை வெற்றியைப் போல் பின்தொடர்வது வேறெதுவும் இல்லை என்ற கருத்துரையை விளக்கும் சட்டம் பலன் தூண்டுதல் இல்லாமல் புலன்களால் உணர்வது என்பது அறியப்படுவது கற்பனை மனமயக்கம் உணரும் ஆற்றல் கருத்தியல் எண்ணம் தூண்டுதல் இல்லாமல் புலன்களால் உணர்வதன் மூலம் அறியப்படுவது கற்பனை உள் மனதிலிருந்து வேண்டுமென்றே கட்டாயமாக துன்பம் தரக்கூடிய மனப்பாங்கை தவிர்ப்பது தேர்ந்தெடுத்து மறத்தல் ஒடுக்குதல் அடக்குதல் ஒதுங்குதல் உள் மனதிலிருந்து வேண்டுமென்றே கட்டாயமாக துன்பம் தரக்கூடிய மனப்பாங்கை தவிர்ப்பது அடக்குதல் பருப்பொருட்களின் இயக்கத்தை எடுத்துக்காட்டும் மூன்று தத்துவங்கள் நஷ்டஈடு தன்னலம் மற்றும் பிடிவாதம் நஷ்டஈடு மாற்றியமைத்தல் மற்றும் ஒத்திருத்தல் தன்னலம் உயிருள்ள உயிரற்ற அனைத்திற்கும் ஆத்மா உண்டு எனும் கொள்கை மற்றும் யதார்த்தவியல் உயிருள்ள உயிரற்ற அனைத்துக்கும் ஆத்மா உண்டு என்னும் கொள்கை மாற்றியமைத்தல் மற்றும் பிடிவாதம் பருப்பொருட்களின் இயக்கத்தை எடுத்துக்காட்டும் மூன்று தத்துவங்கள் நஷ்டஈடு மாற்றியமைத்தல் மற்றும் ஒத்திருத்தல் ரோசாக் என்பவரின் மைத்தடம் சோதனை இதற்கு பிரசித்தமானது நுண்ணறிவு ஆர்வம் ஊக்கி ஆளுமை ரோசாக் என்பவரின் மைத்தடம் சோதனை ஆளுமை என்பதற்கு பிரசித்தமானது பிற சங்க நூல்களிலிருந்தும் மொழி நிலையில் மாறுபட்டு நிற்கின்ற எட்டு தொகை நூல் பரிபாடல் அகனானூறு குறுந்தொகை புறநானூறு பிற சங்க நூல்களிலிருந்தும் மொழி நிலையில் மாறுபட்டு நிற்கின்ற எட்டு தொகை நூல் பரிபாடல் தென் திராவிட மொழியல்லாத மொழியை கண்டறிக குடகு கோண்டி துளு தோடார் இவற்றுள் தென் திராவிட அல்லாத மொழி கோண்டி பிறவியிலேயே கண்பார்வையற்று இருந்த புலவர் யார் வீரராகவ முதலியார் அதிமதுரகவி குமரகுருபரர் சிவப்பிரகாசர் பிறவியிலேயே கண்பார்வையற்றிருந்த புலவர் வீரராகவ முதலியார் மதங்க சூளாமணி என்ற நாட்டிய நாடக நூலின் ஆசிரியர் யார் சி வை தாமோதரம்பிள்ளை ஆறுமுக நாவலர் விபுலானந்தர் கனகசபை புலவர் மதங்க சூளாமணி என்ற நாடக நாட்டிய நூலின் ஆசிரியர் விபுலானந்தர் ஜியு போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்காத நூல் எது நாளடியார் திருக்குறள் திருவாசகம் ஆசாரக்கோவை போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்காத நூல் ஆசாரக்கோவை மொழி அமைப்பின் ஆய்வில் அடங்கியுள்ள மூன்று அடிப்படைகளிலிருந்து வேறுபடும் ஒன்றை தருக மரபியல் ஒளியணியியல் உருபணியியல் தொடரியல் மொழி அமைப்பின் ஆய்வில் அடங்கியுள்ள மூன்று அடிப்படைகளிலிருந்து வேறுபடும் ஒன்று மரபியல் மொழியில் அமைந்துள்ள மூவகை சொல்லமைப்போடு பொருந்தாத ஒன்றை குறிப்பிடுக தனிநிலை ஓட்டுநிலை உட்பிணைப்பு நிலை புதைநிலை மொழியில் அமைந்துள்ள மூவகை சொல்லமைப்போடு பொருந்தாத ஒன்று புதைநிலை கோபாலகிருஷ்ண பாரதி பாடிய கீர்த்தனை வடிவிலான இசைப்பாடல்களோடு பொருந்தாதது எது திருநீலகண்ட நாயனார் கீர்த்தனை மெய்ப்பொருள் நாயனார் கீர்த்தனை இயற்பகை நாயனார் கீர்த்தனை நந்தனார் சரித்திர கீர்த்தனை இவற்றுள் கோபாலகிருஷ்ண பாரதி பாடிய கீர்த்தனை வடிவிலான இசைப்பாடல்களோடு பொருந்தாதது மெய்ப்பொருள் நாயனார் கீர்த்தனை தாளாட்டுகளின் ஒருங்கமைவு நடத்தையில் அடங்காத கூறு எது தூண்டல் உணர்வு புலனுணர்வு காட்சி அலைவுகள் கற்றல் தாளாட்டுகளின் ஒருங்கமைவு நடத்தையில் அடங்காத கூறு அலைவுகள் மயிலை சீனி வேங்கடசாமி எழுதாத நூல் எது சமணமும் தமிழும் சிலம்பும் மேகலையும் கிறித்தவமும் தமிழும் பௌத்தமும் தமிழும் இவற்றுள் மயிலை சீனி வேங்கடசாமி எழுதாத நூல் சிலம்பும் மேகலையும் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் இணையும் வரை காத்திருப்போம் இணைந்த பின்னர் மகிழ்ந்திருப்போம் நன்றி